வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் முன்னாள் ஜனாதிபதியும் தேசிய ஒருமைப்பாட்டிற்கும் நல்லிணக்கத்திற்குமான அலுவலகத்தின் தலைவியான சந்திரிகா நாயக்க பண்டார் நாயக்க குமாரதுங்கவிற்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அனுராதபுரம் சிறைச்சாலையில் உண்ணாவிரதம் இருக்கும் சிறை கைதிகள் தொடர்பில் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 16 தேதி முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவிற்கு தாம் கடிதம் எழுதியதாகவும், பதில் கடிதம் கிடைக்காமையால் அந்த கடிதத்தினை ஊடகங்களுக்கு பகிரங்கப்படுத்துவதாகவும் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் இந்த மூவரதும் வழக்கை வவுனியாவிலிருந்து அனுராதபுரத்திற்கு மாற்றியது வழக்கின் சாட்சிகளுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கு அல்ல என தெரிவதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு அவர்களை குற்றவாளிகளாக காண்பதே அரசு தரப்பின் நோக்கம் எனவும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தில் குறிப்பிட்ட சம்பவம் இடம்பெற்றதை உறுதிப்படுத்துவதற்கு ஆதரவாக இன்னுமொரு அனுசரணை சாட்சியத்தின் அவசியத்தை தான் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்த காலத்தில் நாகமணி வழக்கில் வலியுறுத்தியிருந்தவையையும் குறித்த கடிதத்தில் அவர் ஞாபகப்படுத்தியுள்ளார். வடக்கில் 150,000 ராணுவத்தினர் நிலை கொண்டுள்ள நிலையில் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு வழக்கின் சாட்சிகளை வவுனியாவில் இருந்து அனுராதபுரத்திற்கு மாற்றுவது வேடிக்கையானது எனவும் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 3 சாட்சியாளர்களில் எவரும் பாதுகாப்பு வழங்கும்படி கேட்டதாகவோ அல்லது அவர்கள் இலங்கையில் இப்பொழுது இருப்பதாகவோ தெரியவில்லை எனவும் தனது கடிதத்தில் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். சாட்சியாளர்கள் சட்டமா அதிபரிடமிருந்து பாதுகாப்பு கோரியிருந்தால் அதற்கான ஆவணத்தின் வகையை சட்டமா அதிபர் பகிரங்கமாக வெளியிட வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விசாரணை ஆரம்பமாவதற்கு முன்னரே ருவான் விஜயவர்தன உண்ணாவிரதம் இருக்கும் கைதிகளை விடுதலை புலிகள் என முத்திரை குத்தியதுடன் விசாரணைக்கு முன்பே அவரது கூற்று கண்ணியமற்ற பொறுப்பற்ற தன்மையை காட்டுவதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உண்ணாவிரதம் இருக்கும் கைதிகளின் அவல நிலையை உணர்ந்து இதில் தலையிட்டு மக்கள் மத்தியில் நம்பிக்கையையும் நல்லெண்ணத்தையும் கட்டியெழுப்புவதற்கு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க உதவ வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் யாப்பின் இடைக்கால அறிக்கை தொடர்பில் பாராளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கான சந்தர்ப்பம் தமக்கு வழங்கப்படாமை குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் அதிருப்தி வெளியிட்டுள்ளார். பாராளுமன்றத்தில் இடம்பெற்று வரும் புதிய அரசியல் யாப்பிற்கான வழிநடத்தல் குழுவின் இடைக்கால அறிக்கை மீதான விவாதத்தில் உரையாற்றுவதற்கு தமக்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு எதிர்க்கட்சித் தலைவரிடம் விடுத்த கோரிக்கைக்கு சாதகமான பதில் கிடைக்கவில்லை என ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் செயலாளரும் வன்னி பாராளுமன்ற உறுப்பினருமான சிவசக்தி ஆனந்தன் தெரிவித்துள்ளார். தமது கோரிக்கைக்கு பதிலளித்த எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் நேர ஒதுக்கீடு குறித்து பாராளுமன்ற குழுவில் முடிவெடுக்க வேண்டும் என கூறியமை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் கண்டனம் வெளியிட்டுள்ளார். இதுவரை காலமும் பாராளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கான கால அவகாசம் வழங்கும் விடயம் தொடர்பில் பாராளுமன்ற குழுவில் தீர்மானிக்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டியுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் எதிர்க்கட்சித் தலைவர் கூறிய புதிய நடைமுறை தமக்கு அதிர்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பில் 4 கட்சிகள் அங்கம் வகிக்கின்ற நிலையில் இடைக்கால அறிக்கை குறித்து தமது நிலைப்பாட்டை தெரிவிப்பதற்கான நேரம் ஒதுக்கி தருமாறு வேண்டிய போதும் தமது கருத்து ஏற்கப்படவில்லை என சிவசக்தி ஆனந்தன் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வன்னி உட்பட வடக்கு கிழக்கில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வெற்றிக்காகவும் அதன் ஒற்றுமையை கட்டி காப்பதற்காகவும் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி அளப்பரிய பங்காற்றியுள்ளதாக தெரிவித்துள்ள அவர் வன்னி மக்களின் பூரண ஆதரவுடன் தொடர்ந்தும் 4 முறை தான் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளதையும் நினைவுபடுத்தியுள்ளார். மக்களின் கருத்துக்களையும் தனது கட்சியின் நிலைப்பாட்டையும் தெரிவிப்பது தனது உரிமையும் கடமையுமாகும் என்பதை நினைவுபடுத்தியுள்ள சிவசக்தி ஆனந்தன் அந்த ஜனநாயக கடமையை செய்யவிடாமல் தடுப்பது தனது அடிப்படை உரிமையை மீறும் செயல் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் எதிர்க்கட்சித் தலைவரின் இந்த செயல் தமிழரசுக் கட்சியின் அராஜக போக்கையும் அதன் ஏதேச்சதிகார போக்கையும் நிரூபிப்பதாக அமைந்துள்ளதுடன் தனது பாராளுமன்ற சிறப்புரிமையை மீறுவதாகவும் இது தொடர்பில் சபாநாயகரின் கவனத்துக்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் சபாநாயகர் ஜனநாயகத்தை நிலைநாட்டி தமக்கான உரிமையை வழங்குவார் என எதிர்பார்ப்பதாகவும் தனது அறிக்கையில் சிவசக்தி ஆனந்தன் மேலும் குறிப்பிட்டுள்ளாா்.